அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. கண்டிப்பாக எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இங்கே படுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டாயில் இருக்க மாடு. அந்த கண்டோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா மாங்கனி. ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ச்சலுக்கு போன இடத்துல தண்டாவளத்தில் வந்து ட்ரெயினில் அடிபட்டுருச்சு மாடு. அதாவது ட்ரெயினில் வந்து நேரடியாக அடிபடலை, ஏதோ கீழே விழுந்ததில் வந்து இடுப்பு எலும்பு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இப்போ உடஞ்ச இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். மிச்சப்படியான மாடுகள் வந்து சாப்பிட்றதோ அசை போடுறது அதெல்லாம் வந்து எந்த குறையும் இல்லை, மாடு நல்லாயிருக்கு. பின்னங்கால் ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுக்கு வந்து சரியாக வரல. இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் போய் கால்நடை மருத்துவமனையில் கேட்டதுக்கு இந்த மாடை வந்து காப்பாற்ற முடியாது, இனிமேட்டு இது அவ்வளோதான், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் வந்து சிகிச்சையை வந்து செய்யக்கூட முன் வரல. ஒரத்தநாடு இங்கே நம்ம திருச்சி பாலக்கரை இங்கெல்லாம் பார்த்ததுக்கு வந்து அங்கே இருக்க டாக்டருங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாடை வந்து இனி காப்பாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு எந்த மருந்து மாத்திரையோ இந்த மாதிரியான நடவடிக்கை கூட அங்கே இருக்கவங்க எடுக்கலை. இப்போ நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய நாட்டு வைத்தியருங்க, அதாவது இந்த கட்டு போடுறவங்க, எலும்பு முறிவுக்கு மாடுகளுக்கு வந்து கட்டு போடுறவங்க வந்து வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன சிகிச்சை அளிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசாக பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அடிபடக்கூடிய மாடுகளை வந்து பெரும்பாலும் வந்து கறிக்கடைக்கு ஏற்றுறதோ அல்லது வந்து பெருசாக வந்து உணவு போடாமல் அதை அப்படியே சாப்பிட்ற வரையும் காத்திருந்து அப்புறம் தூக்கி போடுறதோ இந்த மாதிரி நடக்கும். ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி, கண்டிப்பாக எல்லோரும் இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க அந்த கண்டு வந்து பொழைச்சி மறுபடியும் வரணும் அப்படின்ட்டு. சரி, இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்ப்போம். கடைசியாக வந்து அண்ணன்ட்டையும் நம்ம பேசுவோம் இது என்ன மாதிரியான முறை அப்படிங்கிறதையும். இப்போ நம்ம அண்ணன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அவர்கிட்டே கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். அண்ணா வணக்கம்ண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. பேர் முருகண்ணே. எந்த ஊர்ல இருந்தீங்கண்ணே? திருவரம்பூர்ண்ணே, திருவரம்பூர் பகவதிபுரம். இப்போ அந்த மாடுக்கு என்ன மாதிரியான குறையா இருக்குது? மாடுகள் முதுகெலும்பு நடு எலும்பு விட்டு போயிருக்கு. சரி, அதுக்கு இப்போ பிளாச் வச்சு தைக்க போகிறேன். இது நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த தொழிலில் ஈடுபடுறீங்க? இது ஒரு நெருக்கி 25 வருஷமாக இருக்கேண்ணே. சரிண்ணே, ஒரு 25 வருஷமாக அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு இதை தைக்க போகிறேன். தைச்சுன்னு 3 மாதமோ 6 மாதம் மாடு கடியாயிரும். இப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் குணப்படுத்தி தரேங்க. நான் நாட்டு வைத்தியம் தான் பண்ணுறேன். நான் இப்போ வந்து இப்போ வச்சு பிளாச் வச்சு இப்போ தைக்க போகிறேன். சரிண்ணே, கையை இப்போ உள்ளே விடுவேன். உள்ளே விட்டு எப்படி என்ன எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்ப்பேன். சரி, பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி இதை கொடுத்துருவேன். சரிண்ணே, இப்போ இது போல் வந்து மாடுகள் வந்து யாரும் வந்து எலும்பு உடஞ்சதோ கால் முறிவு ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்ளலாமா? ஆ, தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுமா? காண்டாக்ட் நம்பர் 97 97 90 43 80 69. இப்போ இதுக்கு என்னென்ன ஜாமான்களை வந்து பயன்படுத்துறத சொல்ல முடியுமா? இதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது சுண்ணாம்பு, தேனு. ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு, தேனு, தையலுக்கு போகிறது, அதாவது தைச்சி போகிற மாட்டுக்கு வந்து தேனு சுண்ணாம்பு போடுவோம். வேறு மித்து வேறு வலிக்கிற மாட்டுக்காக இருந்தால் இப்போ முட்டை சுண்ணாம்பு போடுவோம். அது அப்படியும் இல்லையா உளுத மாவு காசி கட்டி அரிசி நாங்கள் 10 போடுவோம். 10 போடுவோம். ஆமாம். சரிங்க, இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். ஆ, ஆரம்பிக்கலாம். சரி, இதில் உள்ள புளிஞ்சு தண்ணியை எடுத்தாச்சு. இப்போ இன்னுமே தேனை போட்டு இதில் அப்படியே போட வேண்டிய தடவை வேண்டியதான். தடவைனா கொஞ்சம் ஹீட் ஆகும், அப்படி நல்லா சப்புன்னு பிடிக்கும். இது தேனு சுண்ணாம்பு. இந்த தேனு சுண்ணாம்பு எதுக்காக போடுறது? அந்த பத்தை இறுக்கி பிடிக்கிறதுக்காண்டி. பத்தை இறுக்கி டைட்டாக பிடிச்சிக்கும், நல்லாயிருக்கும். இந்த 10 ஒரு 10 நாளைக்கு பிரியாது. இந்த கட்டு ஒரு கட்டு போடுறோம், 15 நாள் தான் அடுத்த கட்டு போடணும். 15 நாள் கழித்து மறுபடியும் ஒரு கட்டு போடுற மாதிரி இருக்கும். ஆமாம். சரி, என்ன இது போல் ஏதாவது ஒரு மாடுகளுக்கு செஞ்சு அது வெற்றி பெற்றிருக்கா? அது நிறையா மாடு வெற்றி பெற்றிருக்கு. நிறையா பேர் செஞ்சுருக்கீங்க? ஆ, நிறையா. இந்த இடத்துல சப்பை விட்டு இதில் விட்டு கூட நான் சரி பண்ணியிருக்கேன். இந்த மூட்டு இறங்கி சரி பண்ணியிருக்கேன். அது நெருக்கி ஒரு 2000 மாட்டுக்கு மேலே நான் சரி பண்ணியிருக்கேன். சரி பண்ணியிருக்கீங்க? சரி பண்ணியிருக்கேன். இப்போ இப்போ வந்து இந்த கடவுள் பார்க்குறேன், நான் அந்த கடவுள் நான் காப்பாற்றிறேன். ஆ, இதை நான் ரெடி பண்ணி தரேன். கண்டிப்பாக காப்பாற்றி, கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன். 3 மாதத்தில் ரெடி பண்ணி தரேன். சந்தோஷம். ஒரு 5 நாளைக்கு ஒரு கட்டு போட்டாகணும். 5 நாளைக்கு ஒரு கட்டு போடணும். ஆமாம். சரி, இப்போ இந்த கட்டு போட்டால் 5 நாள் கழிச்சு பிரிக்கணும். பிரித்து இப்படி என்ன பால்ட்டுனு பார்த்துட்டு அதுக்கு தக்கன உள்ளே வேறு கட்டு எப்படி போடணும் அந்த மாதிரி போடுவோம். சரி சார். ஆ, சரி. நன்றி.
இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னா, இந்த கட்டு போட்டு அந்த கட்டு நிற்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தோலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு இடத்துல தையல் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கட்டு நிற்கிறதுக்கு அந்த இடத்துல தையல் போட்டால் மட்டும்தான் முடியும். இது போல் வந்து இழுத்து வந்து கட்டு போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அசைவு வந்து ரொம்ப கம்மியாகும். அந்த மாதிரி அசைவு கம்மியாகும் போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கூறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி எப்போயுமே வந்து இந்த மாதிரி பிளாஞ்சி வச்சு அந்த இடத்த வந்து இழுத்து இந்த மாதிரி கட்டு போடுவாங்க. ஒரு கண்ணுக்குட்டி எடுத்து அதை வளர்த்து உருவாக்குறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல்நல குறைவு ஏற்படும் போது கண்டிப்பாக நம்ம அதை பாதுகாக்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். இப்போ ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேன் வந்து ஊற்றி தேய்க்கிறாங்க. மலத்தேன் மலத்தேன் இதுவரையும் பண்ண எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக பொறுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசை தான். இருந்தாலும் வந்து இதை பார்த்துட்டு யாராவது தவறுதலாக ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மறைச்சி ஒரு விஷயங்களை வந்து சொல்லாமல் வந்து இது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த கண்டோட ஒரு முகத்தை பார்த்தாலே தெரியுது அதோட வலியும் வேதனையும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. பொதுவாக வந்து மாடு வளர்க்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரியான இக்கட்டான நிலைமையில வந்து ஜீவராசிகளை வந்து கைவிடுறது மட்டுமே நிறையா பேத்தோட வேலையாக இருக்கும். இன்னமும் வந்து இதுக்கு நிறையா வந்து மருத்துவ முறைகள் இருக்குது. இன்றைக்கி இது இவ்வளோ தான், நாளைக்கு வந்து மாடை வந்து நிப்பாட்ட வைக்கிறது, கை கால் அசைவு கொடுக்கறது, அந்த மாதிரி போல் நிறையா விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது போன்ற எல்லா விஷயங்களையும் செஞ்சு கண்டிப்பாக இந்த கண்டு ஒரு நாள் எந்திரிச்சு வரும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். மருத்துவர்கள்ட்ட விட்டாச்சு, ஒரு நாட்டு வைத்தியர் வந்து பார்த்தாரு அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்மளும் விட முடியாது. கண்டிப்பாக வந்து நம்மளோட உழைப்பு இதில் வந்து அதிகபட்சமாக இருக்கணும். அரசு மருத்துவமனையெல்லாம் வந்து எதிர்க்கு இயங்குது அப்படிங்கிறதே வந்து தெரியலை. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை வந்து ஒரு விலங்கோ ஒரு கோழியோ ஒரு நாயோ ஒரு ஆடோ அதை கொண்டு போய் ஏதோ இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போனோன்னா இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க அப்படின்னு வந்து இயல்பாக சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. நம்ம வளர்க்கக்கூடிய ஜீவராசி வந்து நம்ம கண் முன்னாடியே உடல்நல குறைவால் இறக்கிறத வந்து கண்டிப்பாக யாராலையும் தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து எத்தனை பேர்த்துக்கு இங்கே உருவாகிருக்குன்னு தெரில. கண்டிப்பாக இன்னும் யாருக்கும் அது உருவாகவும் கூடாது. நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும், இந்த கால்நடைகளோட மருத்துவமனையை வந்து இன்னமும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது.
அரசு மருத்துவர்கள்லாம் வந்து மருத்துவர்கள் மாதிரியே எங்கள் கண்ணுக்கு தெரியலை. அவங்க ஏதோ சும்மா ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமேட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டோட உரிமையாளர் வந்து இந்த கண்டை அதோட கைவிட்டுறலை. கண்டிப்பாக அவரோட முயற்சி வந்து வெற்றியடைய நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.